நான் சொன்னேன், என் பேர் இளையராஜான்னு. நான் சட்டத்தில் மேற்படிப்பை மேற்கொண்டிருக்கிறேன். தலைச்சிறந்த பல்கலைக்கழகமாக சென்னை பல்கலைக்கழகத்தில் நான் படித்து வருகிறேன். சட்டம் படிக்கிறேன், சட்டம் படிக்கிறேன். திருச்சி மாவட்டத்தில் உள்ள விராலூரை சார்ந்தவன் நான். இஸ்லாம் வந்து திருக்குரான், இறைவனின் வேதம், இறைவன் மிகப்பெரியவன், இறைவன் உறவினர் என்ற ஒரு அருமையான இனிய மார்க்கத்தை தவிர இஸ்லாம் வந்து எவ்வளோ ஒரு சல்யூஷன்ஸில் வந்து தரக்கூடிய ஒரு மார்க்கமாக இருந்தது கூட, இப்போ வந்து அதை எப்படி நம்ம செயல்படுத்துறது? இன்னும் ஆங்கிலத்தில் சொல்ல போனால் கான்ட்ரிபியூஷன் ஆஃப் இஸ்லாம், இல்லைனா மெசேஜ் ஆஃப் இஸ்லாம் டுவர்ட்ஸ் தி சொல்யூஷன் ஆஃப் சோஷியல் காஸ், அதாவது சமூகத்தின் ஒரு அமைதி நிலவக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு வந்து இஸ்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக என்ன ஒரு தீர்ப்பை இல்லை சொல்யூஷனை வந்து தருன்னு சொல்லி நான் டாக்டர் கே வி சாய்கிட்ட சொல்கிறேன். அதுவும் சமூக சிக்கல்கள், கணவன் மனைவி இந்த மாதிரி சம்மந்தப்பட்டு, அதுவும் குழந்தைகள், இளைஞர்கள், அது குடிமக்களாகட்டும் யாராக இருந்தாலும் சரி, ஏன்னா ஒரு மனிதநேயம், ஹியூமன் கைண்டு சொசைட்டி வந்து மனிதர்களாக தான் சமுதாயமே இருக்கிறது, மனிதர்கள்னா சமுதாயமே இருக்க முடியாது. ஸோ அதனால் சமூக வாழ்வுக்கு இஸ்லாமோட பங்கு என்ன, அதை தெளிவாக சொல்லும்படி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வாய்ப்பளித்தமைக்கு என் மனமார்ந்த நன்றி. இளையராஜா அவர்கள் மீண்டும் ஒரு பெரிய கேள்வியை தான் கேட்டிருக்கிறார். இஸ்லாத்தில் சமூக வாழ்க்கை முறை, சோசியல் சிஸ்டம் எப்படி இருக்குது? இது தனியாக ஒரு மணி நேரம் ஆற்றப்பட வேண்டிய ஒரு உரை இது. அவ்வளோ விஷயங்கள் அதில் சொல்ல வேண்டியிருக்கு. என்றாலும் நான் எப்போதுமே சில அடிப்படைகளை மட்டும் சொல்வது வழக்கம். அந்த அடிப்படைகளை நாம் புரிந்து கொண்டால் பின்னர் விவரமாக அந்த விஷயங்களை நாம் தெரிந்து கொள்ளலாம். நீங்கள் சொல்லுவது போலவே இஸ்லாம் இந்த சமூக அமைப்பிற்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்கு. திருக்குறளில் நீங்கள் பார்த்தீங்கன்னா பொருளாதாரத்தை விட, அரசியல் கொள்கைகளை விட சமூகவியலுக்கு தான் அதிகமான வசனங்கள் இருக்கின்றன. திருமறையிலே சமூகவியலை பற்றி சொல்லக்கூடிய வசனங்கள் திருமறையிலே முக்கியம், அதிகமாக சொல்லப்படும். ஏனென்றால் இந்த சோசியல் சிஸ்டம்ங்கிறது காலத்து காலம் மாறுபடாது, கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக இருக்கும். அரசியல் மாறிக்கொண்டே இருக்கும், பொருளாதாரம் கூட கொஞ்சம் கொஞ்சம் மாறிக்கிட்டே இருக்கும். இந்த சோசியல் சிஸ்டம்ங்கிறது இருக்க எப்போதும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஆகவே அதை பற்றி ஒரு தெளிவான கருத்து. முதல்ல சமூகம் என்பதை சொல்கிற போது அது ஒரு விரிந்த பார்வையில் இஸ்லாத்தில் இருக்கு. பொதுவாக இன்றைக்கு பொதுவாக சமூகம் என்று சொன்னால் சமூக நீதி என்று சொன்னால் இடஒதுக்கீடு, அதோடு முடிஞ்சு போச்சு, அதுதான் சமூக நீதி. சோசியல் ஜஸ்டிஸ்னால் இடஒதுக்கீடை பற்றி பேசுறது, அதுக்கு மேலே எதையும் பேச மாட்டாங்க. சமூக சீர்திருத்தம் அப்படின்னு சொன்னால் அன்னைக்கு ஜாதி ஒழிப்பு அல்லது அதற்கு சற்று அதிகமாக பெண் அடிமைத்தனத்தை ஒழித்தல் இந்த அளவோடு நின்று போய்விடும். ஆனால் இஸ்லாத்திலே சமூக அமைப்பு என்பது ஒரு விரிவான ஒரு பார்வை உடையது. சமூகத்தில் உள்ள எல்லா அம்சங்களையும் உள்ள கொண்டு வருது. இப்போ சமூகம்னா யாரு? வீட்டிலேருந்து ஆரம்பமாகும். கணவன் மனைவி, பெற்றோர் பிள்ளை, உறவினர்கள், விருந்தினர்கள், அண்டை வீட்டுக்காரர்கள், இவங்களும் சமூகத்தை சேர்ந்தவர்கள். சக பயணிகளையும் இஸ்லாம் கணக்கிலே கொள்கிறது. பயணத்தில் இருக்கிறானா அவங்க கூட சமூகத்திலே அவனுக்கு என்ன உரிமை இருக்கு? ஒரு பயணத்திலே இருக்கிறவனுக்கு என்ன உரிமை, அதை பற்றி சொல்லியிருக்கிறது. விருந்தாளி வீட்டுக்கு வருகிறானா அவனை எப்படி நடத்தணும், அதை பற்றி சொல்லியிருக்கு. அடுத்தபடியாக நோயாளிகள், ஏழைகள், அநாதைகள், இவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. தொழிலாளர்கள், இவர்களை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. பிற சமய இன்னொரு சமயத்தை சார்ந்தவர்களுக்குரிய உரிமைகள் என்ன, அதை பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி யாருமே விடப்படவில்லை. சமுதாயத்திலே உள்ள அனைத்து தரப்பினரை குறித்தும் மிக தெளிவாக இஸ்லாமிய சமூக அமைப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. இதனுடைய அடிப்படைகளை மட்டும் நான் சொல்லுகிறேன். ஒவ்வொன்றாக கணவன் மனைவி உறவு, பெற்றோர் பிள்ளை உறவு என்று பேச ஆரம்பித்தால் முடியாதது, அது மிக நீண்ட நேரம் எடுக்கும். ஆகவே சில அடிப்படைகளை மட்டும் நான் இங்கே சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக இஸ்லாத்தினுடைய அடிப்படை கோட்பாடான மனிதர்கள் அனைவரும் சமம், இதுதான் ஆரம்பம். இஸ்லாத்தினுடைய எந்த சிஸ்டத்தை நீங்கள் ஆரம்பித்து பார்த்தீங்கன்னா இறைவன் ஒருவன், மனிதன் ஒருவன், இதுதான். நீங்கள் அதை எக்கனாமிக்கல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலும் சரி, பொலிட்டிக்கல் சிஸ்டம் எடுத்துக்கிட்டாலும் சரி, அதனுடைய ஃபவுண்டேஷன் இதுதான். இறைவன் ஒருவன், மனிதர்கள் அனைவரும் சமம் என்பதில் தான் அது ஆரம்பமாகும். ஆக அந்த அடிப்படையில் சமுதாயத்தில் இருக்கின்ற எல்லோரும் சமம், பிறப்பின் அடிப்படையிலே எந்த பாகுபாடும் கிடையாது, இதுதான் அடிப்படை. இரண்டாவதாக நான் ஏற்கனவே சொல்வது போல சம வாய்ப்புகள், சம உரிமைகள் வழங்கப்பட வேண்டும். இதை பற்றி நான் தெளிவாக முன்னர் சொல்லிவிட்டேன். மூன்றாவதாக கடமைகள், உரிமைகள், இந்த ரெண்டும் இணைந்தே வர வேண்டும் சமூக அமைப்பில், இது முக்கியமானது. பொதுவாக இன்றைக்கு என்ன நடக்கிறதுன்னு சொன்னால் கடமைகளை பற்றி தான் அதிகமாக பேசுவார்கள், தனக்கு வர வேண்டிய உரிமைகளை பற்றி தான் அதிகமாக பேசுவார்கள், கடமைகளை பற்றி யாருமே பேச மாட்டாங்க. இதான் நடந்துட்டு கணவன்ட்ட கேட்டீங்கன்னா மனைவி எனக்கு இதெல்லாம் செய்யலன்னு தான் சொல்லுவானே தவிர இவன் என்ன செய்யணுங்க பற்றி பேசவே மாட்டான். தொழிலாளர்களை கேட்டு பாருங்க, தங்களுக்கு வர வேண்டிய உரிமைகளை பற்றி தான் பேசுவார்கள், கடமைகளை பற்றி பேச மாட்டார்கள். எந்த தொழிற்சங்க தலைவனாவது என்னைக்காக கேள்விப்பட்டிருக்கீங்களா? நான் இது வரைக்கும் படிக்கல, படித்தா சொல்லுங்க. தொழிலாளர்களே, வாங்குகிற சம்பளத்திற்கு உழையுங்கள்,
எட்டு மணி நேரம் ஒழுங்காக வேலை பாருங்கள், நியாயமாக உழையுங்கள், ஊழல் செய்யாதீர்கள். யானா சொல்லிருக்கானா? நான் இதுவரையும் கேள்விப்படலை, கேள்விப்பட்டால் சொல்லுங்க. சம்பள உயர்வு தாருங்கள், போனஸ் தாருங்கள், கிராக்கிப்படி தாருங்கள், டிஏ தாருங்கள், அது தாருங்கள், இது தாருங்கள், இதுதான் பேசுகிறாங்களே தவிர கடமைகளை பற்றி யார் பேசுகிறார்கள்? பேசுவதே இல்லை. ஆக இஸ்லாம் ரெண்டையும் சொல்லுது. நபிகள் நாயகம் சொன்னார்கள், உங்களிலே ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்கள், எல்லாருமே பொறுப்பாளர்கள், ஒவ்வொருவரும் தனக்கு கீழ் ஒப்படைக்கப்பட்ட பொறுப்புகளை பற்றி விசாரிக்கப்படுவார். நாட்டினுடைய தலைவன் பொது மக்களை குடிமக்களை பற்றி விசாரிக்கப்படுவான். கணவன் தனது பொறுப்பில் இருக்கின்ற மனைவியை பற்றி அவரை எப்படி கவனித்தான் என்பதை பற்றி கணவன் விசாரிக்கப்படுவான். மனைவி தனது பொறுப்பிலே ஒப்படைக்கப்பட்ட குழந்தைகளை பற்றி விசாரிக்கப்படுவாள். ஆக எல்லாருக்கும் பொறுப்பு இருக்கு, ஒவ்வொருவரும் பொறுப்பாளர் என்று சொன்னார். ஆக இந்த கடமையும் உரிமையும் ஒன்றாக சேர்ந்து வர வேண்டும் என்பதிலே இஸ்லாம் மிக உறுதியா இருக்கு. இப்ப தொழிலாளர்களை பார்த்து நபிகள் நாயகம் சொன்னாங்க, வியர்வை உலர்ந்து விடும் முன் கூலியை கொடுத்து விடுங்கள், இது அவன்ட உரிமை. எவ்வளவு அழகா சொல்லியிருக்கு பாருங்க, வியர்வை உலர்றதுக்கு முன்னால கூலியே கொடுத்துடு, ஆனா அதோட சேர்த்து நல்லா உழைங்கிறதும் சொல்லியிருக்கு. அந்த பழமொழியிலேயே ஒன்று அடங்கியிருக்கு, வியர்வை வரும் வரை உழைக்க வேண்டும் என்பதும் அதில் அடங்கியிருக்கு இல்லையா? அந்த பழமொழியிலேயே வியர்வை வரும் வரை உழைக்க வேண்டும், அது உன்னுடைய கடமை. வியர்வை உலர்வதற்கு முன்னாலேயே கூலியை கொடுக்க வேண்டும், அது முதலாளியோட கடமை. ஆனால் இவன் என்ன எடுத்துக்கிறான், கூலியை பற்றி மட்டும் பேசுகிறான், உழைக்கிறத பற்றி பேசுறது. அதே மாதிரி கணவன் மனைவி. இப்போ கணவனுக்கு பற்றி என்ன சொல்லியிருக்கு? கணவனுடைய ரெண்டு முக்கியமான கடமைகள் இஸ்லாமிய பார்வையில், ஒன்று மனைவிக்கான குடும்பத்திற்கான எல்லா செலவுகளையும் ஏற்றுக்கொள்ள வேண்டியது கணவனுடைய கடமை. இது முக்கியமாக அவளுடைய கடமை தான். மனைவி கோடீஸ்வரியாக இருந்தாலும் சரியே, மனைவிக்கு அந்த பொறுப்பு கிடையாது, அவளாக விரும்பி கொடுக்கலாம், அது வேறு விஷயம், அவளா விரும்பி கொடுக்கலாம். ஆனால் பொறுப்பு யார் மீது என்று சொன்னால் கணவன் மீது தான். இது ஒரு கடமை. ரெண்டாவது கடமை, கொடுமைப்படுத்தாமல் இருப்பது, மனைவியை கொடுமைப்படுத்தாமல் இருப்பது. குர்ஆன் சொல்கிறது, வாஷுரு ஹுன்ன பில் மாரூஃப் வயன் கரிஹ்து முஹுன்ன, நீங்கள் அவர்களை கொடுமைப்படுத்தாதீர்கள், நீங்கள் அவர்களை வெறுத்த போதிலும் சரியே, பிடிக்கலன்னா கூட அவங்கள நீங்க கொடுமைப்படுத்தாதீங்க. நபிகள் நாயகம் சொன்னார்கள், கணவர்களை பார்த்து பகலிலே அவர்களை நீங்கள் அடிக்கின்றீர்கள், இரவிலே அவர்களோடு உறவு கொள்ள சொல்கின்றீர்கள். வெக்கமா இல்லையான்னு கேட்கிறான். பகல்ல அடிக்கிற அடிமையை மாதிரி பகல்ல அடிக்கிற, இரவில் உறவு கொள்ள போகிறாயா? அதைத்தான் ஒரு புது கவிஞன் பாடினான், இரவில் மட்டும் தாலி கட்டுபவன் மனிதனா என்று. ராத்திரி மட்டும் ஏனையா தாலி கட்டுற, பகல்ல மனைவி இல்லையாவா? இரவுல மட்டும் சிரிச்சுக்கிட்டு போறது, பகல்ல அடிமையை மாதிரி நடத்துவது. ஆக கொடுமைப்படுத்தாதீர்கள். அதே மாதிரி மனைவிக்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மனைவியினுடைய முக்கியமான கடமை கணவனுடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவது. குடும்ப தலைவன் கணவன் தான், ரெண்டு பேர் தலைவராக இருக்க முடியாது இல்லைங்க ஒரு குடும்பத்துக்கு. யாராவது ஒரு ஆதான் இருக்க முடியும், ஒன்று இவன் இருக்கணும் இல்லாட்டா அவன் இருக்கணும், ரெண்டு பொறுப்பை ரெண்டு பேர்கிட்ட கொடுக்க முடியாது. ஆக கட்டளைகளுக்கு கீழ்ப்படிவன். அப்படி என்றால் அவன் சர்வாதிகாரி என்று அதற்கு பொருள் அல்ல. அதே மாதிரி பொருட்களை, கணவனுடைய உடைமைகளையும் குழந்தைகளையும் பாதுகாப்பது மனைவியினுடைய கடமை. இப்படி ரெண்டு பேருக்கு சொல்லிக்கிட்டே போகுது. ஆக இந்த கடமைகள் உரிமைகள் இவற்றை பேணி நடக்கிற போது சமுதாயத்திலே பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ஒன் வே டிராஃபிக், எல்லாருமே உரிமைகளை பற்றி மட்டுமே பேசுவது, கடமைகளை பற்றி பேசாதிருக்கின்ற காரணத்தினால் பிரச்சனைகள் உருவாகும். இது ஒன்று. அடுத்தபடியாக தனி மனிதன் சமூகம், இந்த ரெண்டு விஷயங்களை இஸ்லாம் கவனம் செலுத்தும். உதாரணத்திற்கு சில தத்துவவாதிகள், பொதுவாக மேலை நாட்டு கலாச்சாரம், முதலாளித்துவத்தினுடைய அடிப்படை தனி மனிதன் தான் முக்கியம், சமுதாயம் முக்கியம் இல்லை, தனி மனித சுதந்திரம், இண்டிவிஜுவல் ஃப்ரீடம், அவனுக்கு எல்லாம் கொடுக்கணும் என்று சொல்வது அவர்களுடைய சித்தாந்தம். அவனுடைய சுதந்திரத்தில் கிடைக்கணும், எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி அனுபவிக்கலாம், எது வேணாலும் செய்யலாம். இன்னொரு நேர் மாற்றமான சித்தாந்தம் என்ன சொல்கிறது? சமுதாயம்தான் முக்கியம், தனி மனிதனை பற்றி எனக்கு கவலை இல்லை என்று இன்னொரு சித்தாந்தம் சொல்கிறது. இஸ்லாம் ரெண்டையுமே நிராகரிக்கிறது. இதற்கிடையே ஒரு சமநிலை வேண்டும். தனி மனிதனுடைய உரிமைகளும் மதிக்கப்பட வேண்டும், சமுதாயத்தின் நலன்களும் கவனிக்கப்பட வேண்டும், இரண்டுக்கும் இடையே ஒரு சமநிலை இருக்க வேண்டும். இல்லைன்னு சொன்னால் பிரச்சனை தான். பாருங்க என்ன ஆயிடுச்சு, இப்போ தனி மனிதனுடைய உரிமை, தனி உடைமையை பறித்தார்கள் இல்லையா? தனி உடைமையை பறித்தால் என்ன ஆயிற்று? மனிதனுடைய உழைக்கும் ஆர்வமே குறைந்து போயிடுச்சு, பெரிய பாதிப்புகளை ஏற்படுத்தி. இதற்கு நேர்மாற்றமாக மேலை நாட்டு கலாச்சாரத்தில் பாருங்கள், தனி மனிதனுக்கு எல்லாம் சுதந்திரம், எது வேணாலும் செய்யலாம். எந்த அளவுக்கு போயிட்டான், தெருவில் வந்து ஓரின சேர்க்கை செய்வதற்கு எனக்கு உரிமை வேண்டும் என்று தெருவில் ஊர்வலம் நடத்துகிறான். எவ்வளோ கேவலமான காரியத்தை மறைவாக செய்ய வேண்டியது, நாலு பேருக்கு செஞ்சுட்டு சொல்லாமல் இருக்க வேண்டிய விஷயத்தை தெருவில் வந்த கே ரைட்ஸ் என்று சொல்கிறார், எனக்கு அதுக்கு உரிமை வேண்டும் என்றால்
தனி மனித சுதந்திரத்திற்கு அளவு கடந்த சுதந்திரம் கொடுத்ததனால் ஏற்பட்டிருக்கின்ற விளைவு இது. இதையும் இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளவில்லை. இது ஒன்று. அடுத்த அடிப்படை, நன்மையை ஏவி தீமையை விளக்க வேண்டியது சமுதாயத்திற்கிடையே கடமை. தாம் மட்டும் நல்லவனாக இருந்தால் போதாது என்கின்ற உணர்வோடு ஒரு மனிதன் வாழக்கூடாது. தனக்கு நன்மை என்று தெரிந்ததை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும், தீமைகளை செய்கிற போது தடுக்க வேண்டும். நபிகள் நாயகம் சொன்னாங்க, கொடுமை செய்பவனுக்கும் உதவி செய்யுங்கள், கொடுமை செய்யப்பட்டவனுக்கும் உதவி செய்யுங்கள். நாங்கள் எப்படி கொடுமை செய்பவனுக்கும் உதவி செய்யுங்கள், கொடுமை செய்யப்பட்டவனுக்கும் உதவி. தோழர்கள்லாம் முடிச்சாங்க, என்னையா இது? கொடுமை செய்யப்பட்டவனுக்கும் உதவி செய்யலாம், கொடுமை செய்கிறவனுக்கு எப்படி உதவி செய்யறது? கொடுமை செய்யாதவாறு அவனுடைய கரங்களை தடுத்து நிறுத்துங்கள், அதுவே நீங்கள் அவனுக்கு செய்கின்ற உதவி என்று சொன்னாங்க. மொத்தம் அக்கிரமம் பண்ணுறான்னா நிறுத்த அவனை, அவனை காப்பாற்ற வேண்டியது உன்னுடைய பொறுப்பு. இன்னைக்கு நமது நாட்டில் ஜாதியின் பேரால் மதத்தின் பேரால் வகுப்புவாதத்தை கிளப்பிவிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அதை நிறுத்துவது நாம் அவர்களுக்கு செய்கிற உதவி. அதன் மூலமாக அழிவில் இருந்து நாம் அவர்களை பாதுகாக்கிறோம். ஆக நன்மையை ஏவி தீமையை விளக்க வேண்டும். ஆக இப்படி சில அடிப்படைகள். அடுத்தபடியாக இந்த சமூக அமைப்பில் இஸ்லாம் சொல்வது, நன்மையான விஷயங்கள் ஒருவருக்கொருவர் ஒத்துழைப்பு செய்யுங்கள், அநியாயமான விஷயங்களிலே விலகியிருங்கள். இதெல்லாம் நல்லதோ, நாட்டுக்கு முக்கியமான பிரச்சனையோ, இதெல்லாம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்துக்கிடுங்க. இப்போ நாட்டில் வறுமையை ஒழிக்க வேண்டும், கல்லாமையை ஒழிக்க வேண்டும், பெண்ணடிமைத்தனத்தை ஒழிக்க வேண்டும். இதெல்லாம் எல்லாத்துக்கும் பொதுவான பிரச்சனை. இதில் ஜாதி மதம் எல்லாம் பார்க்காத, தாவனு அலல் பிர்ரி வத்தக்வா, நன்மையான விஷயங்களிலும் இறையச்சத்திற்குரிய விஷயங்களிலும் எல்லோரும் ஒன்றாக செயல்படுங்கள், தீமையான விஷயங்களிலே நீங்கள் விலகி நில்லுங்கள். இதெல்லாம் சில அடிப்படைகள். நீங்கள் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். ஒன்று ஒன்றாக நான் பேச வேண்டும். கணவன் மனைவி உறவை பற்றி பேச வேண்டும், பிள்ளை உறவை பற்றி ஒவ்வொன்றா பேசினா நீங்கள் சொல்லக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் என்னால் பதில் சொல்ல முடியும்.